போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே, இந்த அற்புதமான அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சுவை நிறைந்த செந்தமிழின் சுகமான வணக்கங்களுடன் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இலக்கியம் தந்த தமிழ் உணர்வு, ஆங்கிலம் தந்த உலக உறவு, பூமியின் உருண்டையின் பாதிக்கு மேல் பயனளித்த அனுபவ தெளிவு, காயப்படுத்தப்படும் நம்முடைய தமிழ் இனத்திற்காக கண்களிலே ஏற்படுகின்ற நீர் கசிவு என்னை இங்கே மேடையேற்றியது. அம்மையார் சரஸ்வதி அவர்கள் என்னை சென்னைக்கு வந்து என்னை அழைத்தார்கள். இதே புத்தகத்தை என்னுடைய சொந்தமான ஆடிட்டோரியத்தில், அரங்கத்தில் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன். மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏனென்றால் என் தந்தையார் அவர்கள் சென்னையிலே ஒரு மாபெரும் திரையரங்கம், சாந்தி தியேட்டர் என்ற ஒரு திரையரங்கத்தை கட்டினார். கட்டியவுடன் அதில் இந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பா பரிசையில் வர படமான பாவம் மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழம் எல்லாம் அங்கே வெளியிட்டோம். அப்போது அடிக்கடி சிவாஜி அவர்கள் வருவார்கள். என் தந்தையாரை பார்த்து இந்த அழகான திரையரங்கத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், ஏன்னா நான் நிறைய படம் எடுத்து கொண்டிருந்தார். என் தந்தையார் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் யார் சொன்னால் என் தந்தையார் கேட்பார் என்பது சிவாஜி கணேசன் அறிந்து வைத்திருந்தார்கள். காமராஜ் அவரிடத்திலே சென்று எனக்கு இந்த திரையரங்கம் வேண்டும் என்றவுடன் காமராஜ் சொன்னால் எங்கள் அப்பா கேட்பார். என்னுடைய திருமணமும் காமராஜ் அவர்கள் தலைமையில் தான் நடந்தது சென்னையிலே. அப்போது நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். அப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய உதடுகளில் தமிழ் உச்சரிக்கின்ற போது மொழி உயிர் பெற்று வருவதை என் தந்தையார் பார்த்துருக்கிறார்கள். அதற்காக சங்க இலக்கியங்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் என் தந்தையார் அவர்கள் ராஜராஜ சோழன் என்ற படத்தை முதலில் அகன்ற திரையில் வார்த்தெடுக்க ஆசைப்பட்டார். அகன்ற திரை என்பது சினிமாஸ்கோப். இப்பொழுது எல்லா படமும் சினிமாஸ்கோப்பில் வருகிறது. அப்பொழுது சினிமாஸ்கோப் படம் கிடையாது. ராஜராஜ சோழன் வாழ்ந்த நற்காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்பது சான்றோர்களின் முடிவு. அப்படிப்பட்ட மாமன்னின் வரலாற்றை அகன்ற திரையில் வார்த்தெடுப்பதற்காக நடிகர் திலகம் அவர்களை என் தந்தையார்கள் 1972 அணுகிய போது அவருடைய வீட்டிற்கு நானும் சென்றேன். அப்பொழுது சிவாஜி அவர்கள் கேட்டார்கள், எதற்காக இந்த படத்தை கண்டிருக்கிறீர்கள்? அதுவும் தஞ்சை பெரிய கோயிலே போய் பார்த்து அதையெல்லாம் புகைப்படமாக எடுத்து அதை அப்படியே சென்னையிலே ஒரு அழகான செட்டு போட்டு அந்த படத்தை எடுத்தோம். அதில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு, நடிகர் திலகம் அவர்களுக்கு வசனம் படிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது வந்து இப்பொழுது நம்ம நாட்டினுடைய பிரதமர், நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், எச்சிலை துப்பாதீர்கள், கழிவறையெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் போவாதீர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இங்கிலண்டும் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ராஜாங்கம் நடத்திய நம் தமிழன், ஒரே ஒரு தமிழன் ராஜராஜ சொன்னது, நீங்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். அதாவது தமிழன் எவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய கலை, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழமை, நம்முடைய பெருமை, பாரம்பரியத்தை எல்லாம் உலகுக்கு அறிவித்தவன் ராஜராஜ சோழன். அதெல்லாம் நம்மெல்லாம் பெருமைப்படணும். இன்று இந்தியாவிலே, உலகத்திலே தமிழர்கள் அதிகமாக பேசப்படுவதற்கு காரணம் இலங்கை தமிழர்கள். எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள். ஏனென்றால் மனிதனுக்கு முகத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும், அகத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. ஆனால் எனக்கு பிடித்த கை இலங்கை. இன்று உலகம் பூராவும் தமிழ் பேசப்படுகிறார்கள். அந்த காலத்திலே இந்த நாயர் கடையில் டீ விற்பாங்க, எங்கே போனாலும் சாயா இருக்குன்னு. ஆம்ஸ்ட்ராங் வந்து போய் நிலவில் இறங்கினா கூட அங்கே வந்து சார் சாயா சாப்பிட்றீங்கன்னு கேட்ட மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதே போல் எங்கு போனாலும் உலகத்தில் தமிழர்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் நம்முடைய இலங்கை தமிழர்கள் என்பதை பெருமையுடன் நான் சொல்லிக்கொள்கிறேன். அவர்கள் என்றால் தமிழ் இல்லை. எல்லோரும் சொன்னார்கள் தமிழ் எல்லாம் அழிந்துவிடும் என்று. அழியாது. தமிழ் எப்படிப்பட்ட மொழி! நேற்று இன்றா வந்தது நைல் நதியில் நாகரிகம் அரும்புவதற்கு முன்னால், சீன பெருஞ்சுவர் தன் அஸ்திவாரத்தை தோண்டுவதற்கு முன்னால், பாபிலோனாவில் தொங்கும் பூங்கா அமைவதற்கு முன்னால், எகிப்திலே பிரமிடுகள் எழும்புவதற்கு முன்னால் தோன்றிய ஒரே மொழி நம்முடைய தமிழினம். இந்த கைத்தட்டவன் கிடையாது. நம் தமிழும் தமிழ் மொழியும் ஒரே தமயத்தில் தோன்றியது. நம் இனத்துக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய மொழிதான். தமிழ் மொழியைப் போல் ஒரு அற்புதமான மொழி எங்கும் கிடையாது. அதனுடைய சங்க இலக்கியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, த வேர்ல்டு பெஸ்ட் லிட்ரேச்சர் இஸ் ஒன்லி இன் தமிழ். இதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1962 ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமராக இருக்கின்ற போது அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றினார்கள்.
கலைஞர் அவர்கள் கஷ்டப்பட்டு செம்மொழி என்று தமிழுக்கு அந்தஸ்தை வாங்கி கொடுத்தார். அந்த செம்மொழிக்கான அத்தனை இலக்கியங்களும் தமிழில் இருக்கின்றன. இதை நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்லுகின்ற போது தமிழின் சங்க இலக்கியங்களை எல்லாம் கேளுங்கள் சொல்லுகிறீர். ஒரு 20 இருக்கும். குண்டலமும் மேகலையும் சிலம்பும் முப்பால் குரல்மறையும் ஐந்தினையும் பதிற்றுப்பத்தும் பரிபாடலும் தண்டியும் தொல்காப்பியமும் நலவென்பாவும் விளையாபதியும் சிந்தாமணியும் பிரபந்தமும் எண்டிசையும் கலம்பகம் கலிங்கத்து பரணியும் கோவேந்தர் உலாக்களும் புகழ்மணக்கும் பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையுடைய தமிழ் கடலுக்குள் கலந்து கரைந்து போனவர்கள் தமிழர்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு லிட்ரேச்சர் வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. அதாவது ஷேக்ஸ்பியர் எதோ இருந்திருக்காரு, அதே மாதிரி கால்மார்க்ஸ் இருந்திருக்காரு, யூத மொழியிலே சேர்ந்த கால்மார்க்ஸ் இருந்திருக்காரு. அவர்களெல்லாம் தம் மொழிகளை காப்பாற்ற முடியவில்லை. உலகத்திலே ஒரு பழமையான மொழி யூத மொழி என்று சொல்வார்கள். தட் இஸ் கால்டு ஜூஸ், உலகத்தில் பணக்காரங்களோட. அதே மொழியில் பிறந்தவர் கால்மார்க்ஸ், அதே மொழியை பேச தெரிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன், அதே மொழியில் இருந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ராக்கி ஃபெல்லர், இவர்களெல்லாம் அவர்களுடைய மொழியை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் நாம் தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு எழுதிய தமிழை இன்னும் நாம் காப்பாற்றி வைத்திருக்கின்றால் அதனுடைய பெருமை உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி நம்முடைய மொழி. சயின்டிஃபிக் இன்னி சொல்லுகிறார்கள், இதையெல்லாம் எப்பொழுது சொல்லிவிட்டு போனார்கள் நம்ம உடைய இலக்கியவாதிகள். இப்போ இன்னும் கால் நேற்று கூட ஒரு இங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போய் பேசிட்டு வந்தாங்க. தமிழ் வந்து தமிழ் இல்லைன்னா மொழியே கிடையாது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு மொழி ராஜராஜ சோழன் ஆண்டது. அதே மாதிரி திருக்குறளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கீர்கள். தமிழை வளர்த்தவர்கள் திரைத்துறையிலே கண்ணதாசன், இலக்கியத்தை எளிமையாக்கி வார்த்தைகளுக்கு வர்ணம் பூசி வார்த்தைகளோடு விளையாடுகின்ற போது ஏற்படுகின்ற வசந்த சுகத்தை கண்டவர் நம்முடைய திரு கண்ணதாசன் அவர்கள். ஒருவரை கண்ணதாசன் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். ஒரு 40 ஆண்டு காலம் இருக்கும். என்னை பார்த்து எங்கே நூலகம் என்று கேட்டார்கள். நான் உடனே ஆங்கிலத்தில் ஏதோ லைப்ரரி இங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் அப்பா லைப்ரரி வச்சுருந்தார். அப்போ கூப்பிட்டாரு, லைப்ரரின்றது ஆங்கில சொல், தமிழில் என்னன்னாரு, நூலகம் என்ன, அதுவும் இல்லை இன்னொன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னாரு. இது உங்களுக்கெல்லாம் ஒரு பொது உரிக்காக சொல்கிறேன். இல்லை அப்படின்னே, யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னாரு. லைப்ரரி உள்ள கம்பன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பாரதிதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் சேர்த்து அவர் மறைந்த ஞானவான்கள் வாழுகின்ற திருத்தலம். லைப்ரரிக்கு இன்னொரு அர்த்தம், மறைந்த ஞானவான்கள் வாழுகின்ற திருத்தலம் என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போது நல்லா சிறு பயனாக இருக்கும்போது இருந்தேன். அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து, இது ஒரு நல்ல ஒரு வசனம், இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன். பொதுவாக நான் பேசினால் கூட்டம் கலைந்துவிடும். நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலையை வளர்ப்பதற்காக ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு சிற்பியை வேலைக்கு அமைத்து கொண்டிருப்பார்கள். சிற்பி என்பவன் சின்ன உளியையும் கல்லையும் வைத்து கொண்டு சிலைகளை வடிப்பவன். அது உலகத்திலேயே எகிப்து நாட்டுக்கு பிறகு சிலைகள் அதிகமாக உள்ள நாடு நம்முடைய இந்திய நாடு. அது இந்திய நாட்டில் சவுத் இந்தியா தென்னகத்திலே அந்த சிலையை செதுக்குபவனுக்கு வெத்தலை பாக்கு போட்டு பழம் உண்டு. அவன் ஒவ்வொரு தரமும் எழுந்து வெத்தலை பாக்கு எச்சிலை முழிந்து வருவதற்கு லேட்டாக என்பதற்காக ராஜராஜ சோழன் அந்த ஒரு சிறு இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு கமண்டலத்தை கொடுத்து, கமண்டல்னால் ஒரு குண்டா ஒரு ஒரு சட்டி மாதிரி இருக்கும், அதை கொடுத்து ஒரு சின்ன பையனை அமைச்சிருப்பார். இந்த சிலை சிற்பர் வந்து அப்பப்போ துப்புவார், திருப்பி பண்ணுவார், அப்படி பண்ணார். திடீரென்றது பையன் போய்விடுவான். அப்பொழுது காலையில் நடைப்பயணம் வந்த ராஜராஜ சோழன் அந்த கமண்டலத்தை வைத்து கொண்டிருப்பார். அப்பொழுது இந்த சிற்பி எச்சிலை அதில் துப்புவார். துப்புகின்ற போது கையை பார்த்தா கையிலெல்லாம் ஆபரணம் இருக்கும். பதறிப்போய் சுத்தியும் உளியும் கீழே போட்டுவிட்டு அந்த சிற்பி ராஜராஜ சோழனை பார்த்து, மன்னர் மன்னவா, செங்கோலேந்தும் உங்கள் திருக்கரங்களிலா இந்த ஏழை சிற்பிக்கு எச்சில் படி சுமந்தீர்கள் என்று கேட்டார். உடனே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ராஜராஜ சோழன் நடித்தார். இந்த வசனம் தான் நான் படித்தேன், நான் கல்லூரியில் படிக்கும்போது அவருக்கு படிப்பேன். மகா சிற்பியாரே, உளியை கையிலேந்து உலகத்தை காக்கும் தெய்வங்களை உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதாவது இந்த படிக்கல் சுமக்கும் பாக்கியத்தை பெற்றேனே என்று நான் மனமாற பூரிப்படுகிறேன். நாடு வாழ செங்கோல் எந்தும் என்னை விட பல நல்ல கலைகளை வளர்க்கும் தங்களை போன்ற மாபெரும் சிற்பிகளுக்கு நான் என்றென்றும் சிறந்தாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். வருங்காலத்திலே என் மகன் ராஜேந்திரன் என்னை விட திறமையாக ஆட்சி செய்து காட்டிவிட்டால் வருங்காலத்து ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை அதிகமாக புகழ்ந்து விடுவார்கள். காக்கை குருவி அமர்ந்து எச்சமிடுகின்ற கற்பாறைகளெல்லாம்
உங்கள் கரம் பற்றதும் என்று வெறும் சிலைகளாக காட்சியளிக்கின்றன. இப்படி காலத்தையும் கடந்தது உங்கள் கலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடங்கி நிற்பதுதான் என் போன்ற மன்னர்களின் நிலை என்ற வசனத்தை சிவாஜி அவர்கள் படித்தார்கள். படித்தார்னு சொல்வது இந்த கதாபாத்திரமும் நடித்தார்கள். இந்த படத்தை தான் என் தந்தையார் அவர்கள் தமிழுக்காக எடுத்த படம், காசுக்காக எடுத்த படம் இல்லை. அதனால் அந்த சிவாஜி அவர்களை வைத்து அம்மையார் அவர்கள் மடுவில் என்ன படம் பாட்டு படம் புத்தகம் பேர்னா மனுவில் மனதில் இமயம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார்கள். அதில் வந்து எல்லா படத்தை பற்றி சுருக்கமாக மிக அழகாக அம்மையார்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் படித்தேன். வருகின்ற போது விமானத்தில் படித்து கொண்டு வந்தேன். தமிழுக்காக சேவை செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவார்டு கொடுங்க. சென்னையில் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கொடுத்து விட்டுருவேன். அதே மாதிரி இப்போ வந்து திரைப்படங்கள்லாம் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீரியல்லாம் அதிகமாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் எங்கே குறை வளராமல் குறைந்து விட போகிறது ஒரு அச்சம் சிறிது இருந்தது எனக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நீங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கனடா நாட்டை நீங்கள்லாம் வந்து என்ன கேட்டால் தெய்வமாக பூஜிக்க வேண்டிய ஒரு நாடு. அங்கே வந்த ஒரு செனட் மெம்பர் சொன்னார், கிட்டத்தட்ட 350,000 பேர் இந்த நாட்டில் வசிக்கிறார்கள் என்றார். எப்பேற்பட்ட நாட்டில் உங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காள். இதெல்லாம் நினைத்து சந்தோஷமாக இருக்குது. யாராவது சென்னைக்கு வந்தினால் சென்னையிலே பெரிய தியேட்டர் ஆனந்த் திரையரங்கம்னு இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ, உங்களால் புத்தகத்தை ஏதாவது வெளியிட வேண்டுமென்றால் நான் வெளியிடுகிறேன். அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கனடா வந்து எனக்கு புதிய நாடு இல்லை, நான் அடிக்கடி வருகின்ற நாடு. இந்த நயாகரா ஃபால்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நானும் என் மனைவியும் வந்து த்ரூட்டு கனடாவை பார்த்துட்டு போனோம். தமிழ் மீது எனக்கு ரொம்ப ஆசை உள்ளவன் நான். பொதுவாக ஒன்றும் பேசலாமா? பொதுவாக ஒன்றும் பேசுவேன். சரி, ஆகவே இந்த தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் நான் போவேன். போனால் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ் அறிஞர்கள் யாரை வந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். அதாவது சராசரி ஒரு மனிதனுக்கு பொன்னாடையோ இல்லை பூச்செண்டோ இல்லை மாலைகளோ ஒரு தடவை தான் 2 தடவை தான் போடுவாங்க. ஒன்று திருமணத்தின் போது, இன்னொன்று மரணத்தின் போது. ஆனால் இடைப்பட்ட வேளையில் எவன் ஒருவன் அதிகமாக மாலைகளும் பூச்செண்டுகளும் பொன்னாடைகள் பெறுகிறானோ அவன் தான் மண்ணின் மைந்தன். இங்கே வந்தவரெல்லாம் மண்ணின் மைந்தர்கள், எல்லோரும் பரிசு பெற்று சென்ற இதெல்லாம் பாராட்ட வேண்டும், கைதட்ட வேண்டும். அம்மையார்கள் என்னை அழைத்த போது நான் ஆசையாசாக இங்கே ஓடி வந்தேன். ஏனென்றால் எனக்கு தமிழர்கள் வளர வேண்டும். 1971 நான் இலங்கை நாட்டிற்கு அடிக்கடி செல்வதுண்டு. அங்குள்ள இயற்கை காட்சிகள்லாம் உண்டு, நான் பார்த்து ரசிப்பேன். பச்சை தாவாணி கட்டிய பருவ வயல்கள், அசரீறு பாடும் குயில்களின் ஓசைகள், கரைகளுக்கு நீதிமொழிகள் சொல்லிக்கொண்டே போகும் நதிகள், தமிழில் 2 தென்னை மரங்கள் தமிழில் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கின்ற காட்சிகள்லாம் பார்க்கின்ற போது இறைவன் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ஆகவே நூல்களை எல்லாம் நிறைய படிப்பவன் நான். நூல்களை எல்லாம் நிறைய படித்தாதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். எவ்வளோ விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி பட்டிமன்றத்தில் சொன்னாங்க, இறைவனின் அந்த புறத்தில் அமர்ந்து கொண்டு இறைவனுக்கே நான் தான் புத்தி சொல்கிறேன் என்று பேசி தெரியும் ஆன்மீக பேச்சாளர்கள் மத்தியில் நாங்களெல்லாம் வேறுபட்டவர்கள். ஒரே குரலை மனப்பாடம் செய்து கொண்டு அதையே மன வீட்டிலும் பிண வீட்டிலும் மாறி மாறி பேசி தெரியும் இலக்கியவாதிகளுக்கு மத்தியில் நாங்கள் வேறுபட்டவர்கள். காலையில் பிள்ளையாரை உடைப்பவன் மாலையில் அதே பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கும் அணியில் மாறி மாறி பேசி தெரியும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மத்தியில் நான் வேறுபட்டவன். ஆகவே தமிழை வளர்ப்பதில் நீ எல்லாம் பார வேண்டும். நான் பள்ளியிலே படிக்கின்ற போது சில சுவையான நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. தமிழில் 2 சுழினா இருக்கும், 3 சுழினா இருக்கும். நான் ஒரு தடவை 4 சுழினா போட்டு எழுதிட்டேன். வாத்தியார் கூப்பிட்டு, என்ன 4 சுழிலான்னு போட்டினார். 4 சுழினாலாம் கிடையாது தமிழ்னாரு. சார் தமிழை வளர்க்கவே விட மாட்டீங்களா சார் நீங்கள் அப்படின்றது மாதிரி நகைச்சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கிறது. திருக்குறளை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாரதிதாசன் என்ற பாரதியார் என்ற ஒரு உயர்ந்த கவிஞர் பற்றியெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். பாரதியை பற்றி சிவாஜி அவர்கள் நடிக்கின்ற போது அவருடைய குடும்பத்தில் சில பேர் அழைத்து அவர்களை நடக்க வைத்து பேச வைத்து அவருடைய மேனரிசம்லாம் கற்றுப்பார். சிவாஜி அவர்கள் நிறைய பாடுபட்டவர். இன்று கண்ணை மூடினால் கப்பல் ஓட்டிய தமிழனோ இல்லை ராஜராஜ சோழனோ அல்லது எல்லாம் சிவாஜி கணேசனுடைய முகங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கலையுலக பிரம்மா என்று சொல்லக்கூடிய அவருக்கு இந்த புத்தகத்தை எழுதி அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி இந்த வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.